ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபஸ்ட் சாய்ஸ் கவி கண்ணன். இன்றைக்கி இந்த வீடியோவில் கார்டன் அப்டேட் பார்க்க போகிறீங்க. அதோட ரெசிபியை இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே மாதிரி இந்த ரெசிபியும் நீங்கள் டிஃபன் பாக்ஸுக்கு பேக் பண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி மத்தியானம் லஞ்சுக்கு கெஸ்ட் வந்தாலும் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஹெம்மியாக இருக்கும், டேஸ்ட் வைஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் அதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் வீடியோஸ் எல்லாம் ஒருவாட்டி செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிங்கன்னா நான் புது வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் ஏற்கனவே லான் அப்டேட் கொடுத்துருப்பேன். லானில் வந்து மரம் இருக்குது, அது வந்து இந்த வாட்டர் ஆப்பிள் மரம் தான். இப்போ நல்ல பூ பூக்குற ஸ்டேஜ் போல நிறைய பூ பூத்திருக்கு. அதே மாதிரி பழம் பாருங்க, இதுதான் நம்ம செடியிலேருந்து பறிச்ச ஃபர்ஸ்ட் பழம். இது பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு, அதே மாதிரி பிபி பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த பழம் வந்து ரொம்ப நல்லது. ஆனால் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது, ஆனால் ஹெல்த் வைஸ் வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம செடியில் பூத்த ஃபஸ்ட்டு பழம்ன்றதுனால இதை ஃபஸ்ட்டு சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிட ஆரம்பித்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டு பழம் வந்து இது தான். இதுக்கு மேலே நிறைய பழம் அறுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். மெயின் கேட் என்டர் ஆனதுமே இந்த பேசேஜ் இருக்கும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் என்ன இருக்குது எல்லாத்தையும் இந்த இடத்துல டம்ப் பண்ணி வச்சுன்னு இருந்தேன். அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு இப்போ இந்த செடி எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். கத்தாழை செடி பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சு கொஞ்சம் கருத்து போன மாதிரி ஆகிடுச்சு, அதனால எடுத்து கொஞ்சம் ஷேடோவாக இருக்கிற மாதிரி அங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஹைபிஸ்கஸ் மாதிரி ஒரு செடி தான். அதுக்கப்புறமா பக்கத்தில் ஒரு ரோஸ் செடி தான் வச்சுருக்கேன். இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்னு சொல்லுவாங்க, அதுவும் நிறைய வெயில் இதுக்கெல்லாம் தேவைப்படுறதில்ல, அதனால எல்லாத்தையும் இந்த விண்டோவில் வச்சுருக்கேன். கீழே கலீஜ் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக வீட்டில் இருந்த வேஸ்ட் பிளேட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து அந்த செடிக்கீழே வச்சுருக்கேன். இது வந்து அருகம்புல் நட்டு வச்சேன். சரி, வெளியிலேருந்து பறிச்சுன்னு வந்து சாமிக்கு வைப்பேன், அது ஒரு மாதிரி மனசுக்கு அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபையாக இருக்காது, அதனால பாட்டில் வச்சா வருதான்னு ட்ரை பண்ணேன். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துன்னு இருக்குது. இது நார்மலாக குரோட்டன்ஸ் செடி தான். இப்போது விண்டோ ஃபுல்லாக இப்படி தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரைட் சைடுக்கு பார்த்தீங்கன்னா இது இங்கே எல்லாமே கீழே தான் வந்து செடிங்க வச்சுருந்தேன். இப்போ வந்து ஒரு ஸ்டாண்ட், வேஸ்ட் ஸ்டாண்ட் இருந்துச்சு, அது மேலே தான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். கற்பூரவல்லி செடி, அதுக்கப்புறமா அது வந்து ஷோ செடி, இப்போ தான் பூ பூத்துன்னு இருக்குது. பக்கத்துலேயே ரோஸ் செடி வச்சுருக்கேன். முட்டை ஓடு எல்லாமே வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி அதை ரோஸ் செடிக்கு போட்டிருக்கேன். இந்த மாதிரி முட்டை ஓடெல்லாம் ரோஸ் செடிக்கு போடும்போது நல்ல மொக்கு விடும்னு சொல்லுவாங்க, அதனால தான் அதில் போட்டிருக்கேன். கீழே கொய்யாக்காய் செடி, அதுக்கப்புறமா இது வந்து வெங்காயம் முளை வந்துச்சு, அதை நட்டு வச்சுருந்தது நல்லா வந்திருக்கு. பக்கத்துலேயே பைனாப்பிள், நான் பைனாப்பிளும் தண்ணியில் போட்டு நல்லா வேறு விட்டதை பார்த்துருப்பீங்க, அதையும் நட்டு வச்சுருக்கேன். புதினா, இது வந்து தக்காளி, இதுலேயும் விதை போட்டு வச்சுருக்கேன், இன்னும் செடி வரல, வந்ததுமே அப்டேட் பண்ணுறேன். இது வந்து தக்காளி போட்டு வச்சுருந்தேன், தக்காளி செடி தான் வந்திருக்கு. நம்ம வெளில வந்துட்டோம்னாலே லக்கி வந்து நம்ம கூடவே தான் சுற்றின்னு இருக்கோம். பாருங்கள், நான் வீடியோ பிடிச்சின்னு இருக்கும்போது லக்கி என் கூடவே நிற்கிது. எல்லாத்தையும் மூந்து பார்க்குற வேலை தான் லக்கிக்கு, அதனால பின்னாடியே வந்து அது வேலையை அது பார்த்துன்னு இருக்கும். இங்கே வந்து விதை போட்டிருந்தேன், கொத்தவரங்காய் விதை தான் போட்டிருந்தேன், அந்த செடிங்க தான் வந்துன்னு இருக்குது. பார்க்கலாம் இது எப்படி வருதுன்ட்டு. இந்த ரெண்டு பாட்டிலையுமே தான் விதை போட்டிருக்கேன், இன்னும் அது எதுவும் சிம்டம்ஸ் இல்லை. பார்க்கலாம் வந்ததுமே என்ன செடி இருக்குதுன்றத பார்க்கலாம். இதில் வந்து கேப்சிகம் கட் பண்ணி அந்த விதையை வந்து காய வச்சு போட்டு வச்சுருக்கேன். பக்கத்துலேயே தக்காளி, அதுக்கப்புறமா இங்கேயும் கற்பூரவல்லி செடி, இருந்த செடி எல்லாத்தையும் இப்படி கீழே ஒரு டைல்ஸ் எல்லாம் போட்டு ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இந்த பாட்டை தான் முக்கியமாக பார்க்கணும். நான் காத்தால தண்ணி குடிக்கிறேன்னு சொன்னேன், வெந்திய தண்ணி. அந்த வெந்தியத்தை ஒரு ஒரு சைடாக போட்டுன்னு வந்தேன், அது ஒரு ஒரு லெவலில் செடியும் வந்துன்னு இருக்குது. பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் குட்டியாக. அந்த மாதிரி நான் எப்படி போட்டேனோ அதுக்கு தகுந்த மாதிரி செடிங்க வந்துன்னு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு சமையலுக்கு யூஸ் ஆகும். குட்டிலேருந்து பெருசுலேருந்து எல்லாமே இருக்குது. பாருங்கள், ஒரு ஒரு நாள் நான் எது முன்னாடி போட்டேனோ அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, எது லேட்டாக போட்டேனோ அது குட்டி குட்டியாக இருக்குது. இந்த பாட்டில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருக்கேன், அதே மாதிரி காஞ்சி மிளகாய் விதை சேர்த்துருந்தேன். பச்சை மிளகாங்க இப்போ தான் குட்டி குட்டியாக வந்துன்னு இருக்குது. பக்கத்துலேயே புதினாவும் நட்டு வச்சுருந்தேன், அதுவும் நல்லா வந்துன்னு இருக்குது. இப்போ சீசன் வந்து மழை வெயிலன்றதுனால செடிங்க எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா அழகாக வளருது. இந்த பாட் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நான் கீழே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருந்தேன். கீழே
க்ளீன் பண்ணலாம் ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு. இந்த ஸ்லிப்பர் ஸ்டாண்ட் வந்து பழையசு நான் யூஸ் பண்ணியிருந்தேன், அது வேஸ்ட்டாக வச்சுருந்தேன். இப்போ அதுலேயும் இந்த செடி எல்லாம் வைக்கிற வேலைக்கு அழகாக இருக்குது. இப்போ பார்க்க இப்படி தான் நான் வந்து என்ட்ரன்ஸ் ஆகிற பேசேஜை வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இன்னும் இதில் நிறைய செடிங்க இன்க்ளூட் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். கூடிய சீக்கிரத்தில் இன்னுமே செடிங்க அப்டேட் பண்ணுவேன். இந்த பாட்டை வந்து கொஞ்சம் வெயில் நல்லா படட்டுன்றதுனால மேலே வச்சுருக்கேன். மணி பிளான்ட்டு தான் இருக்குது இதில். வீட்டுக்கு நேராக வந்து கத்தாழி செடி வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க, அதனால நேராக கேட்டுக்கு நேராக வந்து கத்தாழி செடி வச்சுருக்கேன். முக்கியமாக உங்களுக்கு இன்னொன்று காட்ட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மரத்தில் இருக்கிற ஹனிபி தான். நம்ம வாட்டர் ஆப்பிள் செடியில் வந்து நிறைய ஹனிபி இருக்கும். நானும் செடியில் தான் நிறைய இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கேயாவது ஹனிபி கட்டியிருக்கான்ட்டு பார்த்தேன், அங்கே எதுவும் இல்லை. ஆனால் இந்த மரத்தில் பாருங்கள், வீட்டுக்கிட்டேயே வந்து ஹனிபி, வீட்டுக்கிட்டே இருக்கிற மரத்தில் வந்து இந்த ஹனிபி கட்டியிருக்கு. ஆனால் வெளில வந்தாலே நிறைய ஹனிபி சுற்றின்னு இருக்கும். எவ்வளோ பெருசாக ஹனிபி கட்டியிருக்கு. என்டர் ஆகிற பேசேஜ் அப்டேட்டை வந்து பார்த்துருப்பீங்க, அப்படியே நம்ம செடியில் இருந்த பழத்தையும் பார்த்துருப்பீங்க. இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ரெசிபி பார்த்தீங்கன்னா ஜீரா ரைஸ், அதுக்கப்புறமா மஷ்ரூம் ஃப்ரை தான். இந்த ரெசிபி வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் மத்தியானம் லஞ்சுக்கு யாராவது கெஸ்ட் வந்தாலோ இல்லை சிம்பிளாக ஒரு லஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், செய்யறதும் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். ஜீரா ரைஸுக்கு நான் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன், அதில் நெய் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் வேணும்னா பாதி எண்ணெய் பாதி நெய் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகின பிறகு நான் வந்து சீரகம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போது நான் பாஸ்மதி ரைஸை வந்து ஹாஃப் அன் அவர் முன்னாடியே ஊற வச்சு வச்சுருக்கேன். அந்த அரிசியும் இந்த நெய்யில் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் அரிசியை நல்லா இந்த நெய்யில் சாட்டே பண்ணோன்னா நல்லா அரிசி வந்து உதிரி உதிரியாக வரும், டேஸ்ட்டும் அவ்வளோதான். எப்போவுமே நெய்யில் வறுக்கும் போது அந்த அரிசியோட டேஸ்ட்டே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஜீரா ரைஸ், கீ ரைஸ் இதெல்லாமே வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நெய்யில் செய்யும் போது அந்த டேஸ்ட்டே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் எப்போவுமே நம்ம பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு 1/2 hour முன்னாடியே ஊற வச்சுட்டு நம்ம செஞ்சோன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். அதே மாதிரி அரிசியோட லென்த்தும் வந்து நல்லா நீல வாக்கில் வரும். அரிசி சேர்த்துட்டேன், இப்போ நெய்யில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். இப்படி நெய்யில் நல்லா வதக்கின பிறகு தண்ணி சேர்த்துக்கிறேன். எப்போவுமே பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து 1 glass அரிசி சேர்த்தோன்னா 1.5 இல்லை 1.5 அந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும், கரெக்டாக இருக்கும். நான் வந்து 1.5 glass அளவுக்கு சேர்த்துக்கிறேன். புது அரிசியாக இருந்தால் 1.5 சேர்த்தாலே போதும், நல்லா உதிரி உதிரியாக வரும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். அரிசி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பாதி லெமனை வந்து ஸ்குவீஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி லெமன் சேர்க்கறதுனால டேஸ்ட் வைஸும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி சாதுவோட டெக்ஸ்சரும் நல்லா உதிரி உதிரியாக வரும். லெமன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இது நல்லா ஒரு 5 minutes வந்து தண்ணி நல்லா கொதிக்கிற வரைக்குமே ஒரு 5 minutes ஹையில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு இன்னொரு 4 to 5 minutes வரைக்கும் நம்ம குக் பண்ணோன்னா சாது வந்து நல்லா உதிரி உதிரியாக குக் ஆகிடும். இதை வந்து இன்னொரு ஸ்டவ்க்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். நம்ம மஷ்ரூம் ஃப்ரை பண்ணிக்கலாம், அதுக்கு கடாய் வச்சுருக்கேன்.
கடாய் நல்லா சூடு இருட்டும். கடாய் நல்லா சூடான பிறகு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அப்புறமா சோம்பு வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டுமே நல்லா எண்ணெயில் ரோஸ்ட் ஆகட்டும். எண்ணெயில் இந்த மாதிரி நல்லா பொறிஞ்சி வரும்போது நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன சைஸில் ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இதுக்கு தக்காளி அந்த அளவுக்கு தேவைப்படுறதில்ல, அதனால நல்லா சின்ன சைஸ் தக்காளியை பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி சேர்த்துட்டு இதுவும் நல்லா வதங்கட்டும். தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் வந்து தக்காளி நல்லா தோல் சுருங்கி வதங்கி வரும். இந்த அளவுக்கு வதங்கி வந்த பிறகு இப்போ ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். தனியாதூள் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு எல்லாத்தையும் வதங்கின பிறகு நான் மஷ்ரூம் ஒரு பாக்கெட் மஷ்ரூமை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்லைசஸ் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து மசாலா எல்லாமே சேர்ந்து குக் ஆகும். மஷ்ரூம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாக்கெட் ஃபுல்லாக மஷ்ரூமை வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையும் நல்லா இந்த மசாலா கோட் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஷ்ரூம்லேயே வந்து நிறைய தண்ணி கண்டென்ட் இருக்கும், அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டிங்கன்னா மஷ்ரூம்லேருந்து நிறைய தண்ணி விடும். இதுக்கு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை, அதில் இருக்கிற தண்ணியே வந்து சரியாக போயிடும். குக் பண்ணுறது கூட அவ்வளோதான், ஜஸ்ட் ஒரு 10-12 மினிட்ஸ் அவ்வளோதான். நம்ம குவிக்காக குக் பண்ணிடலாம். டேஸ்ட் வைஸும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்படி இந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு லிட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இப்படி சிம்லியே வந்து நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நாம் ஒரு ஸ்பைசஸ் பவுடரை வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரைக்கு ரொம்ப முக்கியமான பவுடர் பார்த்திங்கன்னா இது தான். இதை போட மட்டும் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க, அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இந்த ஸ்பைஸ் பவுடரு. அதுக்கு நான் கடாயில் எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் வெறும் கடாயில் பட்டை கிராம்பு எடுத்திருக்கேன். அதோட நல்ல ஒரு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா பொறிஞ்சி வர வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கலாம். ஆனால் கலர் மாறக்கூடாது. நல்ல அந்த சோம்பு வந்து நல்ல வெடிக்கும், அந்த ஒரு ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அதோடய டேஸ்ட் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். நீங்கள் சூட்லேயே வந்து மிக்ஸி போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட்டே வந்து மாறிடும், அதனால் நல்லா ஆறின பிறகு மிக்ஸி போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. இந்த மாதிரி மஷ்ரூம்லேயே வந்து நிறைய தண்ணி கண்டென்ட் இருக்கும், அதுவே வந்து ஃப்ரைக்கெல்லாம் சரியாக போயிடும். இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருந்த பவுடரும் நல்லா ஆறிட்டு இருக்கும், அதை வந்து நம்ம பவுடர் பண்ணிக்கலாம். இங்கே கீ ரைஸ் கூட பாருங்கள், ஜீரா ரைஸ் எந்த அளவுக்கு குக்காக இருக்குது. நல்லா அரிசி வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இன்னுமே நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன், நல்லா தண்ணி இஸ்த்துட்டு இருக்குது. இப்போது இன்னொரு 1 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுவேன். ஜீரா ரைஸ் அப்போது நல்லா சுட சுட சூப்பராக இருக்கும். இந்த மஷ்ரூம் ஃப்ரையோடு இந்த ஜீரா ரைஸை வச்சு சாப்பிட்டோன்னா அந்த அளவுக்கு இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த காம்பினேஷனோட ட்ரை பண்ணி பாருங்கள்.
மஷ்ரூமும் நல்லா குக் ஆகிட்ருக்கு. பாருங்கள், இப்போது நான் வறுத்து வச்சுருந்ததை பவுடர் பண்ணிட்டேன். அந்த பவுடரையும் கடைசியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிட்டோன்னா இந்த மஷ்ரூம் ஃப்ரை வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். இதை வந்து நீங்கள் சப்பாத்தி, பரோட்டா, கீ ரைஸ், ஜீரா ரைஸ் இந்த மாதிரி ஒயிட் ரைஸோட எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் இட்லி தோசைக்கு அந்தளவுக்கு நல்லா இருக்காது. இந்த சப்பாத்தி வெரைட்டிஸ் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுலேயும் இந்த கீ ரைஸ் இந்த மாதிரி ஜீரா ரைஸ்க்கெல்லாம் ஒரு சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். கடைசியில் கொஞ்சமாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜீரா ரைஸோட இந்த மஷ்ரூம் ஃப்ரை, அதுக்கப்புறமா ரெண்டு குக்கும்பர் வச்சு தான் சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த லஞ்ச் வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட் வைஸும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கவிதா கண்ணன். தேங்க்யூ.